on sight. But trust me, being free ain't spotlights. No, it's long nights and it's long fights with yourself all the time to get your mind right. But if you put in the work, you can find. Welcome to Tamil Max Chess. இன்றைய எனது இந்த யூடியூப் வீடியோவில் நான் உங்களுக்காக வழங்கவிருப்பது என்னவென்றால், டச் டிவென்ஸ் செஸ் ஓப்பனிங் ரேப்பை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே இன்று நான் உங்களுக்காக வழங்கவிருப்பது என்னவென்றால், பார்ட் டூ டச் டிவென்ஸ் செஸ் ஓப்பனிங் ரேப். இதிலே ஐந்து வகையான ரேப்களை உங்களுக்காக நான் வழங்க உள்ளேன். இது பகுதி ரெண்டு வீடியோ. ஓகே, வாருங்கள், உடனடியாக நாங்கள் ஆட்டத்திற்குள் போகலாம். அதற்கு முதல் என்னுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாருங்கள், இப்போ உடனடியாக நாங்கள் ஆட்டத்திற்குள் போகலாம். முதலாவது நகர் D4, இது வந்து குயின்ஸ் பவான் கேம். அடுத்தது இரண்டாவது F5, இது வந்து டச் டிஃபென்ஸ். இந்த மூத்தான் டச் டிஃபென்ஸ். ஓகே, அடுத்த நகர்வு பிஷப் E3. ஓகே, இது நோமல் மூத்தான் டச் டிஃபென்ஸ். அடுத்து நைட் F6. அடுத்த நகர்வு குயின் D3. அடுத்தது E6. ஓகே, அடுத்தது பிஷப் G5. இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே பிஷப் ஆனது இந்த குதிரை மற்றும் குயினை பின் செய்து கொண்டிருக்கின்றது. பார்க்கலாம் என்ன நடக்கப் போகின்றது என்று. அடுத்த நகர்வு C5. அடுத்தது டி க்ராஸ் C5. இப்போ சிப்பாய் விட்டு அடுத்தது பிஷப்பினால் அந்த சிப்பாய் கட் பண்ணப்படுகின்றது. ஓகே, இந்த ஆட்டத்தை கவனமாக பாருங்கள். அடுத்த நகர்வு G3, சிப்பாய் தள்ளப்பட இப்பொழுது குயின் போகிறது B6க்கு நகர்த்தப்படுகின்றது. நகர்த்த இப்பொழுது வயிற்றினுடைய பிஷப் நகர்த்தப்படுகின்றது E3க்கு நாடும். ஓகே, இங்கே நகர்த்த இப்பொழுது ஒரு அற்புதமான ஒரு ஆட்டத்தை ஆடுகின்றது பிளாக். பிளாக் க்ராஸ் பிளாக் ஆனது குயின் க்ராஸ் B2. இந்த சூழ்நிலையிலே இப்பொழுது பாருங்கள், இதை தடுக்கும் விதமாக ஒரு ரோங்கான மூவை குயின் நகர்த்துகின்றது. குயினானது வைட் குயினா தன்னுடைய குயினை கொண்டு வந்து இங்கே வைப்பதாக இருந்தால் இந்த பிஷப் இங்கே கொண்டு வைக்கப்படும். வைத்து இங்கே பின் செய்வதன் ஊடாக குயினை இலகுவாக கைப்பற்றக்கூடியதாக இருக்கும் பிளாக்கினான். ஓகே, அடுத்த நகர்வு குயின் C3. ஓகே, இந்த சூழ்நிலையில் ஒரு பியூட்டிஃபுல் மூவ் மேற்கொள்ளப்படுகின்றது பிளாக்கினுடைய பிஷப். நான் பிஷப் B4. நவ் பின் த குயின் அண்ட் கிங். ஓகே, இந்த ஆட்டத்திலே இப்பொழுது இங்கே பின் செய்து கொண்டிருக்கிறது. இந்த குயினை இழக்க வேண்டிய நிலை வைட்டுக்கு ஏற்படும். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏனென்றால் நான் போடுகின்ற வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும். அத்துடன் நான் இந்த வீடியோவின் இந்த டச் டிஃபென்ஸ் செஸ் ஓப்பனிங் ரேப்பினுடைய பகுதியொன்று வீடியோவை நேற்று வழங்கியிருக்கின்றேன். நேற்றைய தினம் வழங்கிய அந்த வீடியோவை இந்த டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் நான் கொடுக்கிறேன், நீங்கள் சென்று பார்க்கலாம். ஓகே, ஓகே, நாங்கள் இப்பொழுது இரண்டாவது ரேப்புக்கு போகலாம். அதாவது டச் டிஃபென்ஸிலே செஸ் ஓப்பனிங் ரேப்பிலே பகுதி ரெண்டு இரண்டாவது ரேப். இதை முழுமையாகவும் கவனமாகவும் பாருங்கள். இந்த ஆட்டத்திலே எவ்வாறு குயினானது ஒரு அற்புதமான ஒரு ஆட்டத்தை ஆடி வைட்டினுடைய குயின் பிளாக்கினுடைய பிஷப்பினை காட் பண்ணுகிறது என்று பாருங்கள். ஓகே, முதலாவது நகர்வு D4, இது வந்து குயின்ஸ் ஃபோன் கேம். அடுத்த நகர்வு F5, அடுத்தது E4 D6. ஓகே, அடுத்தது C4 நைட் F6. பாருங்கள் இப்பொழுது இந்த மூவை கவனமாக பாருங்கள். இப்போ நைட் போகிறது C3க்கு வைக்கப்படுகின்றது. வைக்கப்பட B6க்கு சிப்பாய் தள்ளப்படுகின்றது. தள்ளப்பட அப்போது இப்பொழுது E க்ராஸ் F5, சிப்பாய் விட்டால் இப்பொழுது பாருங்கள் பிஷப் க்ராஸ் F5. இது ஒரு பிளண்டர். ஏனென்றால் இப்பொழுது இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே இந்த குயினை கொண்டு வந்தாங்க இங்கே வைத்து வெப்பமாக இருந்தால் இந்த ரூக் போகும், அல்லாவிட்டால் இந்த பிஷப் போகும். இதில் ஏதாவது ஒன்றை பாதுகாக்க வேண்டும். அதாவது ரூக்கினை பாதுகாப்பதாக இருந்தால் இந்த பிஷப்பினை இழக்க வேண்டிய நிலை பிளாக்கிற்கு ஏற்படும். இந்த பிஷப்பினை இழக்க வேண்டிய நிலை ஏற்படும். பாருங்கள் அது எவ்வாறு என்று. இப்போது குயின் போகிறது F3, அதுக்கு பதிலளிக்கும் விதமாக C6க்கு சிப்பாய் தள்ளப்பட இப்போது பியூட்டிஃபுல் பிஷப்பானது கட் பண்ணப்படுகிறது. ஆம், இப்பொழுது கட் பண்ணப்பட இந்த ஆட்டத்திலே கூடுதலான காய்களுடன் இந்த வைட் காணப்படும். இந்த ஒரு வைட்டுக்கு ஒரு அட்வான்டேஜான கேமாக இது அமைகின்றது. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். அடுத்த வீடியோவுக்கு இப்பொழுது நாங்கள் போகலாம், மூன்றாவது ரேப்புக்கு போகலாம். ஆம்,
இப்பொழுது நாங்கள் உடனடியாக மூன்றாவது ரேப்புக்கு போகலாம். அதாவது டச் டிபன்ஸ் செஸ் ஓப்பனிங் ரேப்பிலே பகுதி ரெண்டு, பார்ட் டூ, ரேப் த்ரீ. ஓகே, முதலாவது நகர்வு டி ஃபோர், இது வந்து குயின்ஸ் போன் ஓப்பனிங். அடுத்தது எஃப் ஃபைவ் டச் டிபன்ஸ். அடுத்த நகர்வு இ ஃபோர். அடுத்தது எஃப் க்ராஸ் இ ஃபோர் சிப்பாயின் சிப்பாய் விட. அடுத்தது நைட் சி த்ரீ இ ஃபைவ் குயின் ஹெச் ஃபைவ் அண்ட் செக். ஆம், இந்த ஆட்டத்தை பாருங்கள், ஒரு அற்புதமான ஆடி. இப்பொழுது என்ன செய்கின்றது என்றால், பிளேக்கால் எதுவும் செய்து கொள்ள முடியாது. இந்த செக்கினை தடுக்கும் விதமாக இங்கே செக் அடிக்கப்படுகின்றது. இங்கே இங்கிருந்து இங்கே ராஜாவுக்கு செக். இங்கே இந்த சிப்பாய் இங்கே தள்ளுவாக இருந்தால் இந்த குயின் இங்கே செக் அடித்து இந்த ரூக்கினை கைப்பண்ணக்கூடியதாக இருக்கும். பாருங்களே பாருங்கள். ஆம், இப்பொழுது ஜி சிக்ஸ் நெக்ஸ்ட் மூவ். அடுத்தது குயின் கிராஸ் இ ஃபைவ் அண்ட் பியூட்டிஃபுல் செக். இப்பொழுது என்ன செய்கிறது என்றால், விலை தன்னுடைய குயினை கொடுத்து பாதுகாக்கின்றது. அதாவது இ செவன். இப்பொழுது ரேப் த ரூக் குயின் கிராஸ் ஹெச்ஐ டட்ஸ் இட். இப்போ ரூக்கை சாக்ரிஃபைஸ் செய்கின்றது, கைப்பற்றுகின்றது குயின். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாருங்கள் அடுத்த நான்காவது ரேப்புக்கு நாங்கள் போகலாம். இப்பொழுது நாங்கள் உடனடியாக நான்காவது ரேப்புக்கு போகலாம். அதாவது டச் டிபன் செஸ் ஓப்பனிங் ரேப்பிலே நான்காவது ரேப் பகுதி இரண்டு. ஓகே, முதலாவது நகர்வு டி ஃபோர். இது குயின்ஸ் பவான் ஓப்பனிங் உங்களுக்கு தெரியும், முதலே நான் சொல்லிவிட்டேன். அடுத்தது எஃப் ஃபைவ் டச் டிபன்ஸ். அடுத்தது இ ஃபோர். ஓகே, இப்போ சிப்பாய் சிப்பாய் காட் பண்ணுகின்றது, காட் பண்ண. இப்போ நைட் போகிறது சி த்ரீக்கு இங்கே வைக்கப்படுகின்றது, வைக்கப்பட மீண்டும் அந்த நைட் வைக்கிறது எஃப் சிக்ஸுக்கு நாங்கள் வைத்து இதை தடுத்த இதை பாதுகாக்கின்றது. இந்த சிப்பாயினை இந்த பிஷப் நைட்டானது சிப்பாயினை பாதுகாப்பு இந்த குதிரையை நான் விட்டாதபடி பாதுகாக்கின்றது. அடுத்த நகர்வு ஜி ஃபோர். ஓகே, அடுத்தது ஏஜ் சிக்ஸ். ஓகே, அடுத்தது எஃப் ஃபோர் டி ஃபைவ். ஓகே, பார்க்கலாமே இது நடக்கப் போகின்றது என்று. அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள், பிஷப் இ டூ. ஓகே, இப்பொழுது ஏ சிக்ஸுக்கு சிப்பாய் தள்ளப்படுகின்றது, சரிப்பட ஜி ஃபைவுக்கு இப்பொழுது குதிரையை வெட்டுவதற்காக இது தள்ளப்படுகின்றது. பாருங்கள், இப்பொழுது இந்த குதிரையை தூக்க வேண்டும் கட்டாயமாக. இப்பொழுது இந்த பிளேக்கானது தன்னுடைய குதிரையை தூக்குமாக இருந்தால் குதிரையை இங்கே நகர்த்த வேண்டும். அல்லாவிட்டால் இங்கே நகர்த்தலாம், அல்லாவிட்டால் இங்கே நகர்த்தலாம். எங்கேயாவது ஒரு இடத்தில் நகர்த்தும் பொழுது இலகுவானது ஒரு செக்மேட் நம்பரை போகிறது. பாருங்கள், இந்த குயின் விஷப்பை கொண்ட இங்கே செக் அடிப்பின் சந்தர்ப்பத்தில் இந்த சிப்பாயை இங்கே கவர்டுப்பார் கொடுக்க விஷப்பினால் வெட்டி செக் அடிப்பதன் ஊடாக இலகுவானது செக்மேட்டை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஒயிட் ஒயிட் வின்ஸ் வாய் ஏ செக்மேட். பாருங்கள் எவ்வாறு என்று. இப்போ நைட் எஃப் டி செவன். இப்போ இங்கே நகர்த்தால் இப்போ வீட்டு செக் பிஷப் ஹெச் ஃபைவ் அண்ட் செக். இப்பொழுது ஒரே ஒரு வழிதான் இருக்கின்றது, அந்த சிப்பாயை முன்னோக்கி தள்ள ஜி சிக்ஸ் சிப்பாய் தள்ளப்படுகிறது, அதையும் வெட்டி செக் அடித்து செக்மேட் ஆகின்றது. ஓகே, தேட்ஸ் இட். இப்பொழுது நான்காவது ரேப் முடிவடைந்து விட்டது. அடுத்ததாக ஐந்தாவது ரேப்புக்கு போகலாம். ஆம், இப்போது நாங்கள் உடனடியாக ஐந்தாவது ரேப்புக்கு போகலாம். இந்த ரேப்பிலே குதிரையின் மூலமான வயிற்றானது ஒரு அற்புதமான ஒரு செக்மேட்டை மேற்கொண்டது, அதை கவனமாக பாருங்கள். ஓகே, வாருங்கள் உடனடியாக நாங்கள் ஆட்டத்துக்கு போகலாம். முதலாவது நகர்வு டி ஃபோர். இது வந்து குயின்ஸ் போன் கேம். ஆம், அடுத்த நகர்வு எஃப் ஐ டச் டிபன்ஸ். இ ஃபோர் டச் டிபன்ஸ். ஓகே, அடுத்து எஃப் ப்ளஸ் இ ஃபோர் சிப்பாய் சிப்பாய் பட்ட. இப்போ நைட்டு சி த்ரீ, நைட் எஃப் சிக்ஸ், பிஷப் ஜி ஃபைவ். பார்க்கலாம் நடக்க போ. அடுத்த ஏஜ் சி சிப்பா இடப்பட. இப்பொழுது கட் பண்ணுங்கிறது பிஷப் கட் நைட். அதாவது பிஷப் க்ராஸ் எஃப் சிக்ஸ். ஓகே, அடுத்த இ க்ராஸ் எஃப் சிக்ஸ் சிப்பாய் நடைபெற்ற. இப்பொழுது ஒரு அற்புதமான ஒரு ஆட்டத்தை ஆடப்போகின்றது. இப்பொழுது குயின் ஹெச் ஃபைவ் அண்ட் செக். இப்பொழுது என்ன செய்கின்றது என்றால், கிங் போகின்றது இ செவனுக்கு இங்கே நகர்த்தப்படுகின்றது. நகர்த்த அடுத்த அடி விழுகிறது பாருங்கள், பிஷப் சி ஃபோருக்கு இங்கே கொண்டு வைக்கப்படுகின்றது. இந்த சூழ்நிலையை கவனமாக பாருங்கள், இந்த பிஷப்பானது இந்த லைனில் நிற்கின்றது, கொண்டு வந்து இங்கே செக் அடிப்பதன் ஊடாக இந்த ராஜாவை இங்கே நகர்த்துவார். நகர்த்த இலகுவான ஒரு செக்மேட்டை மேற்கொள்ளக்கூடியதாக இருக்கும். பார்க்கலாம் நடக்கும். எல்லாவற்றும் அடுத்த கட்டம் நைட்டை சி சிக்ஸுக்கு நகர்த்தக்கூடியதாகவும் இருக்கும். பார்க்கலாம். இப்பொழுது பிளாக் தன்னுடைய நைட்டை நகர்த்துறது சி சிக்ஸுக்கு. ஓகே, இப்பொழுது அது அற்புதமான ஒரு ஆட்டம் பாருங்கள். இப்பொழுது குயின் எஃப் செவன் அண்ட் செக். ஓகே, இப்போது ஒரே ஒரு வட்டி வழிதான் இருக்கிறது. அந்த வழி எது என்றால் டி சிக்ஸ். கிங் போகிறது டி சிக்ஸ்,
இப்பொழுது ஒரு அற்புதமான ஆடி நைட் நாள் செக்மெண்ட் பண்ண போகிறது. இந்த நைட் ஆனது வட்டி இந்த ராஜாவுக்கு செக். இவர் நைட் க்ரோ சி ஃபோ அண்ட் செக்மேட், தட்ஸ் இட். இதுதான் இந்த டச் டிஃபென்ஸினுடைய ரேப்கள், அதாவது பகுதி 2 பார்ட் 2 5 ரேப்களும் உங்களுக்கு நான் வழங்குது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏனென்றால் நான் போடுகின்ற அநேக வீடியோக்களை நீங்கள் பார்க்க முடியும். அத்துடன் நான் இந்த வீடியோவை போடுகின்ற வீடியோக்களுக்கு நீங்கள் கமெண்டிலே கமெண்ட் தெரிவியுங்கள். இந்த நான் மேக் பண்ணுகின்ற வீடியோக்களில் ஏதாவது தவறுகள் இருந்தால் அதை கமெண்டிலே தெரிவியுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.